ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்பிக்கலாமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான் செஞ்சுருந்தேன், அதுதான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர், மைதா, எக்கு. எக்கு வேணுன்னா நம்ம ரெண்டு கூட எடுத்துக்கலாம். ஆயில், டார்க் சாக்லேட். ஒரு எக்கை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இந்த சுகர் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் ஒரு கப் டம்ளர் கூட இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். டம்ளர்னால் நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர், அதை எடுத்துக்கலாம். அதுக்குன்னு பெரிய டம்ளர்லாம், நம்ம இட்லி மாவு ஊற போகிற டம்ளர்லாம் இல்லை, நார்மலாக காஃபி குடிக்கிற சின்ன கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, கப்பு மெஷர்மெண்ட்டு வேணான்னு சொன்னால், மைதா சுகர் பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் அளவு சொல்கிறேன், பத்து டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு எக்குக்கு ஒரு எக்கும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு எக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்கு போட்டிருக்கேன். சுகர் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, சாரி பத்து டேபிள் ஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா, இந்த கப் இப்போலாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன், ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கிறேன். இது எல்லாமே இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டார்க் சாக்லேட் பார்த்திங்கனாலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குது. இதை நான் இப்போ மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அப்படி இல்லை அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னா எசன்ஸ் ஷாப்பிலலாம் டார்க் சாக்லேட் கிடைக்குது. 130-150 ருபீஸில் கிடைக்குது. நல்லா நம்ம மொபைல் சைஸை விட பெரிய சைஸாகவே கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி யூஸ் பண்ணாவே போதும். டார்க் சாக்லேட் வந்து ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஆயில், எக்கு, வெனிலா எசன்ஸ், சுகர். இப்போ மைதா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மைதா வந்து டேபிள் ஸ்பூன் அளவில் சொல்லணுன்னா 16 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி டம்ளரில் எடுக்கிறது இருந்தால் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், இல்லை டேபிள் ஸ்பூன்னால் 16 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி, அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் மிக்ஸ் பண்ணும் போது போட்டு நம்ம பருப்பு கடையிற மாதிரி கடையக்கூடாது, ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இது தான் இருக்குது. இப்போது நான் இது ஓவன்லலாம் வைக்க போகிறதில்ல, நார்மல் கடாய், அதுக்குன்னே ஒரு கடாய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் எல்லாமே செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கடாய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு நார்மல் சில்வர் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டேன், அதில் மைதா போட்டு டஸ்ட்டு பண்ணிட்டேன். இந்த டஸ்ட்டு பண்ண பிளேட்டில் நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த ப்ரௌனி மிக்சரை இதில் போட்டுக்க போகிறேன். இதில் போட்டுட்டு மேக்ஸிமம் 20-30 மினிட்ஸ், நம்ம வந்து இட்லி எப்படி வேக வைப்போம் அது மாதிரி ஒரு நைஃபோ இல்லை ஒரு குச்சோ விட்டு நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை இதில் போட்டுட்டேன். இது மேலே பார்த்திங்கன்னா முந்திரியை லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது மேலே டார்க் சாக்லேட்டே இருந்தால் கூட போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ண வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளே இதை வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா உப்போ மணலோ எதுவும் நான் ஆட் பண்ணல, இதை அப்படியே வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாத்திரத்துக்குள்ளே வச்சாச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தாங்க இருக்குது. 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன், இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆற இல்லை மறுநாள் சாப்பிடும் போது நல்லாவே சாஃப்டாக ஒன்றும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் அதிகமாக நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா மைதாக்கு பதில் நம்ம ஆட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் ஆட் பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி செய்யலான்றதை தான் நான் பேசிக்காக காமிச்சிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். டார்க் சாக்லேட் மட்டும் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும், நான் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye.